ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய தடவை நம்ம வந்து லேப்டாப்புக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் ஃபோனுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் சோஷியல் மீடியாவுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் பட் புக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நானும் வந்து ஒரு பயங்கரமான ரீடராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இப்போ தான் வந்து நானும் புக்ஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி நான் எனக்குள்ள இந்த ஹேபிட்டை இன்கல்டிவேட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஒரு புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது ரொம்ப வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸில் நம்ம பேச போதில்லை ஸோ வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வந்து ஒரு ஏழு டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்ன என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு புக்கை வாங்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புக்கை ஆர்டர் போடுங்க இல்லை நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம புக்கு படிக்கணும் படிக்கணும் நினச்சிட்டு இருந்தால் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒரு புக்கை ஆர்டர் போட்டு அது உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தால் அதுக்காகவே நீங்கள் அந்த புக்கை படிக்கணும்னு நினைப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு புக்கை ஆர்டர் போடுங்க ஆர்டர் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்ன மாதிரியான புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க நிறைய பேர் வந்து பாப்புலர் புக்ஸை பண்ணுவாங்க இப்போ ஒரு நாவல்ஸ் மாதிரி படிக்கணும்னா பொன்னியின் செல்வன் சூஸ் பண்ணுவாங்க பட் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு சாப்டருமே வந்து அவ்வளோ பெருசா இருக்கும் அதை நம்ம எடுத்தோன்னா அந்த ரெண்டு வால்யூமை கம்ப்ளீட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும் அதனால அது பண்றதுன்றது முடியாமல் போயிடும் அந்த புக் படிக்கிற பழக்கமே நம்ம விட்டு போயிடும் பெருசாக வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாம குட்டி குட்டியாக புக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸோ இல்ல வந்து செல் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் இந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எப்படி வந்து கம்யூனிகேஷனை பெட்டர் பண்ணணும் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அந்த புக்கில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் கூடிய வந்து பவர் ஆஃப் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு புக்கையும் வந்து நான் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அதுதான் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பித்த ஒரு விஷயம் ஸோ இப்படி உங்களுக்கு எந்த ஜானரில் எதை படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் செகண்ட் திங் வந்து நிறைய பேர் எனக்கு புக்கு படிக்க டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்குலாம் என்கிட்ட டைம் இல்லை எனக்கு வந்து பேக்டாக இருக்கும் ஒரு டே ஃபுல்லாக எனக்கு ஒர்க்கு நிறைய இருக்கும் அப்படின்ற ஒத்து கவனிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மற்ற விஷயங்களுக்கு எதுக்கெல்லாம் டைம் கொடுக்குறீங்க அதில் எதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன் அப்படின்றத பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிலர் பப்ஜி விளையாடுவோம் சிலர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபீட் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ரீல்ஸ் பார்ப்பாங்க சிலர் யூடியூப்பில் உட்காந்து எதனா சர்ச் பண்ணிருப்பாங்க இல்லைனா வந்து இன்டர்நெட்ல ட்விட்டர்ல ஏதோ ஒன்று விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்ற ஒரு கொஷின் அரைஸ் பண்ணுங்க எவ்வளோ எவ்வளோ நேரம் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை பாருங்க அந்த டைமை கொஞ்சம் கம்மி பண்ணி அதை வந்து நம்ம புக் ரீடிங்க்கு வந்து கொடுக்கலாம் ஸோ நமக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறத விட எப்படி டைமை நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க தேர்ட் பாயிண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு புக்கை எடுத்த உடனே அந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வந்து இருக்காதிங்க உங்களால் முடிக்க முடிஞ்சால் வெல் அண்ட் குட் சூப்பர் முடிச்சிடுங்க பட் முடிக்க முடியலையா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் வந்து புக்கை ஸ்டார்ட் பண்ணால் முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை முடிக்க மாட்டாங்க ஸோ அடுத்த புக்குக்கும் போக மாட்டாங்க மாட்டாங்க இந்த புக்கையும் முடிக்க மாட்டாங்க அங்கேயே நின்னுடுவாங்க நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு புக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு செவன்ட்டி அந்த புக்கை படிக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கு மேலே அந்த புக்கில் இன்ட்ரஸ்ட் இல்லை வேறு எதனால் ஒரு புக் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து வேறு ஒரு புக்கு ஜம்ப் பண்ணிவிடுங்க அந்த புக்கை கொஞ்சம் படிங்க அதுக்கப்புறம் திருப்பி இந்த புக்கு வாங்க ஸோ மாற்றி மாற்றி வந்து நிறைய மல்டிபிள் புக்ஸை வந்து படிக்கிற பழக்கமாக வச்சுக்கோங்க ஒரே புக்கில் நீங்கள் ஸ்டிக் ஆனால் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப பெரிய பெரிய கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு நாளில் இந்த புக்கு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ரெண்டு நாளில் வந்து ரெண்டு புக்கு படிக்க போகிறேன் இப்படின்ற மாதிரியான சில கோல் கோல்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்த உடனே அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரியான கோல்ஸ்லாம் எடுத்து அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போய் ஸோ அதுக்காக டிப்ரெஸ் ஆகிறது அப்படின்லாம் இல்லாமல் ஒரு டெய்லி ஒரு டென் பேஜஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் உங்களோட லிமிட் தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி பேஜஸ் ஃபார்ட்டி பேஜஸ் அந்த மாதிரி வந்து லிமிட் பண்ணிக்கோங்க நாளாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி வந்து ஒரு டென் பேஜஸ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஒரு டென் பேஜஸ் படிக்கும் போது ஒரு ஃபைவ் பேஜஸ் படிப்போமே தோணும் ஸோ நம்ம அதை கொஞ்சம் நேரம் படிப்போம் ஸோ அப்படி உங்களோட கோல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக கேட்கும் டென்னோ இல்லை டுவெண்ட்டி பேஜஸோ வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறுறதுக்கு அது வசதியாக இருக்கும் ஃபிஃப்த் பாயிண்ட் நீங்கள் புக்கு படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த டைமில் புக்கு படிக்க போகிறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு அலாரம் வைக்கிறதோ ரிமைண்டர் வைக்கிறதோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் நம்ம அப்புறம் படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம்னு சொல்லி அது கடந்து போயிட்டே இருப்போம் ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இந்த டைமில் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அலாரமோ இல்லை ரிமைண்டரோ வச்சுட்டிங்கன்னா அதை பார்க்கும்போது சரி ஓகே நம்ம படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி ஒரு போனஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கை நீங்கள் எடுத்து போய் ஷெல்ஃபில் மூடி உள்ளே வைக்கிறது இல்லாமல் உங்கள் கண்ணில் தென்படுற மாதிரி எங்கன்னாச்சும் வச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் இப்போ நீங்கள் தூங்க போறீங்க உங்களுக்கு பெட்டு பக்கத்துலேயே ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிளில் வைக்கிறதோ இல்லை நீங்கள் வந்து எப்பயுமே யூஸ்வலாக உட்கார அந்த டேபிளில் உங்களோட புக்ஸை ப்ளேஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி உங்கள் கண்ணுலேயே வந்து புக் படுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு போராக இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த புக் எடுத்து நீங்கள் படிப்பீங்க இல்லை அப்படின்னா கூட இந்த புக்கு இருக்குது நம்ம படிக்காமல் இருக்கோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலாச்சும் நீங்கள் அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ தட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் புக்கை விசிபிளாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நடப்பீங்க எங்கெங்கெல்லாம் பார்ப்பீங்களோ அந்த இடத்துல புக்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சிக்ஸ்த் பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு புக்கை வந்து நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வெளியே போகும்போது நம்ம வந்து ஒரு மெட்ரோவில் போகிறோம் இல்லை பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் இல்லை ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இப்படி நம்ம வெளியே இருக்க டைமில் நிறைய டைம் வந்து நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம் நிறைய டைம் வந்து நம்ம வெளியே சும்மா இருக்கும் அப்படினாலே டக்குனு ஃபோனை எடுத்து ஏதோ ஒன்று ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி இல்லாமல் உங்கள் கூடிய ஒரு புக் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுற அந்த டைம் கூட உங்களால் வந்து ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்க முடியும் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அந்த டைமில் படிக்க முடியும் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் படிக்க முடியும் ஸோ எங்கெங்கேலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாருமே ஒரு புக்கை கேரி பண்ணிட்டு போகிறதுன்றது எல்லா பெரிய பெரிய ஆத்தர்ஸுமே சொல்கிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு நான் செவன் பாயிண்ட் சொல்லிட்டேன் இப்போ நான் போனஸ் பாயிண்ட்டாக வந்து ஒரு போனஸ் டிப்பு ஒன்று சொல்கிறேன் இது வந்து நீங்கள் எப்படி புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கிடையாது புக் படிக்க ஸ்டார்ட் அப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம புக்கை ஒரு படிக்க ஆரம்பிக்கிறோம் அதை வந்து நமக்கு கொஞ்சம் போரிங்காக போகுது இல்லை அதை பெருசாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து சும்மா ரஃப்பாக வந்து ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே மேலோட்டமாக வந்து பார்த்துட்டு வந்து புக்கை திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க இல்லை எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல இந்த சாப்டரே பிடிக்கல எனக்கு இந்த புக்கு பிடிச்சிருக்கு பட் அதில் இந்த பார்ட் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை மொத்தமாக ஸ்கிப் பண்ணுறது கூட யோசிக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு எதனா ஒரு சாப்டர் பிடிக்கலனா யோசிக்காமல் ஸ்கிப் பண்ணிடுங்க ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி முன்னாடி லேப்டாப்போ ஃபோனோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்குன்னு மொத்தமாக புக்கு புக்காக ஸ்கிப் பண்ணிட்டு போவாதிங்க அதுவும் தப்பு உங்களுக்கு வந்து எந்த சாப்ப்டர்ஸ் பிடிக்கல எந்த பேஜஸ் ரொம்ப பிடிக்கலையோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் அதை படிக்க வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க நீங்கள் அப்படியே அந்த புக் படிக்க பழக்கமே உங்களை விட்டு போகிறதுக்குமான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அப்படி தான் இல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த புக்கை நோக்கி போங்க இல்லை அடுத்த சாப்டர் நோக்கி போங்க ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்னேன் செவன் ப்ளஸ் ஒன் போனஸ் ஸ்டிப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான கண்டென்ட் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறு காமின் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற என்னென்ன கண்டென்ட்லாம் பார்க்கணும் நினைக்கிறீங்களோ அதlatitude கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அப்படின்னு அப்படிங்கற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க